ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டேஸ்டியான ப்ளம் கேக் வந்து சுலபமாக வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து இந்த ஆரஞ்சு பழத்தில் ஜூஸ் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பழத்தில் ரெண்டு பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது கிடைக்கல அப்படிங்கும்போது நம்ம ரெடிமேட் ஆரஞ்சு ஜூஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் இதெல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த செடி பழம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிங்க. அடுத்தது டூட்டி ப்ரூட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. ஒரு ஸ்பூன் நான் சேர்க்குறேன் எல்லாத்துலேயும். இது வந்து தேங்காவை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த கிஸ்மிஸ் பழம்னு சொல்கிற திராட்சை சேர்த்துக்கலாம். இது வந்து கருப்பு திராட்சை, அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிங்க. அடுத்தது அக்ரோட், இதுவும் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. நம்மக்கிட்ட என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதுக்கு சேர்த்துக்கலாம். இது முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது பூசணி விதைன்னு சொல்கிற இந்த ட்ரை சீடு வந்து உங்களுக்கு கடையில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, அதுவும் வாங்கி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிங்க. நல்லா இது ஒரு முக்கால் கப் அளவு சேர்த்துருக்கேன். இது வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க, இது அப்படியே நல்லா ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ நல்லா பீட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் பெட்டர் இல்லைன்னா மிஸ்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா, நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இது வேண்டான்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒயிட் சுகர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். நம்ம ஜூஸ்லேயும் பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து சுகர் சேர்த்துக்கல, அதனால வந்து நான் முக்கால் கப் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம பீட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரில் வந்து நல்லா நைஸ் பண்ணிக்கங்க. மிக்சியில் கூட போட்டு நல்லா நைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும், அதனால வந்து இதை நைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து பீட் பண்ணிக்கங்க. இது பீட் பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்கையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம், அடுத்தது இதையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து மாவு நல்லா சளிச்சு வச்சுருக்கேன். அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் பக்கம் பால் பவுட்ரு சேர்த்துக்கிங்க. உங்களுக்கு சாக்லேட் டேஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கொக்கோ பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிங்க, உப்பு வந்து ஒரு கால் ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம்.
இப்போ நம்ம மீதி இருக்க மாவையும் சேர்த்திக்கலாம். இப்போ கடைசியை பார்த்தீங்கன்னா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளவி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இது வந்து கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, இதையும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கிளறி விடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க, பட்டர் ஷீட் போட்டு நான் வந்து நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு அலுமினிய காயில் போட்டிருக்கேன், இது வேணும்னா சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பேட்டரை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இதில் ப்ளேஸ் பண்ணி நல்லா இது மாதிரி கட்டி விட்டுக்குங்க. ஒரு முக்கால்வாசி தான் இருக்கணும், ஃபுல்லாக போடக்கூடாது. இது மேலே நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இந்த டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் நட்ஸு இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க, ஒரு பவுலில் வந்து சால்ட்டு சேர்த்தி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இப்போ இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ இது மேலே வந்து ஒரு கிச்சன் டவல் போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு பெரிய மூடி எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து அப்படியே ஒரு 40 நிமிஷம் கரெக்டாக இருக்கட்டும். நம்ம 40 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஒரு கத்தியை எடுத்து உள்ளே வச்சு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, இது வந்து நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்கள், ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக வந்துடுச்சு. இந்த மட்டர் ஷீட்டை இதை எடுத்துருங்க. இப்போ இந்த அடியில் வந்து உங்களுக்கு அலுமினிய காயில் வச்சங்காட்டிக்கு அடியில் தீயாமல் ரொம்ப நல்லா கரெக்டாக வந்திருக்கு. இந்த அலுமினிய ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்கும், அதனால சீக்கிரம் அடியில் தீஞ்சு போயிடுது எனக்கு, அதனால அப்படி நான் வச்சேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்க, எவ்வளோ மெது மெதுன்னு வந்திருக்கு. இது நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.